சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். வணக்கம் நேர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 45வது கிளாஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் ப்ரேசஸ் பார்த்துட்டு வரோம், அதாவது அதிகமாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொற்றொடர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை பார்த்துக்கங்க. பார்த்துக்கங்க மீன்ஸ் என்னென்னா, அந்த விஷயத்தில் எதுனா என்ன இருக்கோ, குறை எதனா இருக்குதுன்னா சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் கேட், இந்த பூனையை வந்து பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளியூர் போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பெட்டை வந்து யார்கிட்டையாவது பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம்னா, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் கேட், இல்லை ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் டாக், இந்த டாகை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கேட்டை பார்த்துக்கிறதோ, நீங்கள் வேறு ஏதாவது பேரட் வச்சுருக்கீங்கன்னா எதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களோ, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்போது அது பார்த்துக்கிறது. டேக் கேர் ஆஃப் திஸ் கேட்டு, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் டாக், அதுமாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துக்கிற விஷயத்தை வந்து ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து லுக் ஆஃப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் இட், இல்லை ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் திஸ் டாக், இந்த நாயை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் திஸ் டாக், இதை வந்து லுக் ஆஃப்டர் சொல்லிக்கலாம், இல்லை டேக் கேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்றதும் பார்த்துக்கிறதுல வரும். பார்த்துக்கிறதுக்கு லுக் ஆஃப்டர்னு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், டேக் கேருக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் இட், இதை வந்து பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் திஸ் டாக், இந்த நாயை பார்த்துக்கோங்க அப்படின்றது. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மை கார், இந்த காரை பார்த்துக்கோங்க அப்படின்னா, இந்த காரை பார்த்துக்கோங்க அப்படின்னு எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வெளியில் காரை விட்டுருக்கீங்க, வந்து யாரையாவது கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறீங்க, செக்யூரிட்டியை கூப்பிட்டு காரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மை கார் சொல்லலாம், இல்லை ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் கார் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து டேக் கேர்னும் சொல்லிக்கலாம், லுக் ஆஃப்டர்னும் சொல்லலாம். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து என்ன எதாவது பிரச்சனை எதனா இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் என்ன சரி பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அதான் ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் லுக் இன் டு த மேட்டர் அப்படின்னு சொல்லலாம், இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் ப்ராப்ளம், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம், பிரச்சனையை வந்து பார்த்துக்கிறது டைரெக்டாக சொல்கிறது, அது வந்து விஷயன்றோம் நம்ம வந்து, இது வந்து ப்ராப்ளம். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்போது பார்த்துக்கோங்க அப்படின்றது சரி பண்ணுங்க. அப்படி எதனா பிரச்சனை எதனா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் வந்து ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் ப்ராப்ளம், இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து அதில் எதனா இருந்ததுன்னா கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்றது. இந்த ப்ராப்ளத்துக்கு இன்னொரு வேர்டு வந்து இஷ்யூன்னு சொல்லலாம். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இஷ்யூ, இந்த இஷ்யூவை வந்து கவனிச்சிக்கோங்க, பார்த்துக்கோங்க, சரி பண்ணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது, மற்றவங்களை சரி பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்கு. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இஷ்யூ, இந்த இஷ்யூ வந்து பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் இஷ்யூ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இமிடியட்லி, உடனே வந்து கவனிங்க. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இமிடியட்லி, அந்த இன் டு திஸ் அப்படின்போது அது விஷயமாக இருக்கலாம், இல்லை ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இது வந்து. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இமிடியட்லி, இந்த அந்த திஸ்ன்னு வந்து ப்ராப்ளத்தை கூட குறிக்கலாம். ப்ராப்ளமோ இஷ்யூவோ நீங்கள் அந்த எந்த இடத்துல சொல்ல வரீங்களோ, அந்த திஸ் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறீங்களோ அந்த இது வந்து ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இமிடியட்லி, உடனே வந்து இதை கவனிங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் பக், த பக் அப்படின்னா என்னென்னா இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. பியூஜி பக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிழைன்னு ஒரு இதில் வரும், இல்லை மூட்டைப்பூச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா பிழை, பிழையின் மீது இது வந்து நிறையா இருக்குது, எரர் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வேர்டு இருக்குது அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு. ஸோ வந்து ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் பக், இந்த பிழையை வந்து கவனிச்சிக்கோங்க. இப்போ இந்த பிழை எங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ டவுன்லோட் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு எரர் வருது, உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்கிறோம்னா அது வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு சின்ன எரர் மெசேஜ் வருது அப்படின்போது ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் பக், இந்த பிழையை வந்து பார்த்துக்கோங்க, எப்படி வராமல் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் நீங்கள் வந்து பக்குன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் பக். இட் சீம்ஸ் லைக் எ பக் அப்படின்னா இது ஒரு பிழை மாதிரி தெரியுது. இட் சீம்ஸ் லைக் எ பக்,
இது வந்து ஒரு பிழை மாதிரி இருக்குது. யாருக்கு? டு மீ, எனக்கு. இட் சீம்ஸ் லைக் எ பக் டு மீ, எனக்கு வந்து இது ஒரு பிழை மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ஒன்றும் சரியாக வரல இது. ஸோ இட் சீம்ஸ் லைக் எ பக் டு மீ, இது வந்து எனக்கு ஒரு பிழை மாதிரி இருக்குது. த பக் இஸ் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, சரி பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ வந்து இப்போ ஒரு வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஃபிக்ஸ்டுன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பைப் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஃபிக்ஸுன்றதை யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது, த பக் இஸ் ஃபிக்ஸ்டுனா இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கும் நம்ம ஃபிக்ஸுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ரெண்டு இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு பைப்பையோ ஒரு ரெண்டு வுட்டையோ ஃபிக்ஸ் பண்ணுறது பேரும் ஃபிக்ஸ்டு, ரெண்டு பேர் சேர்க்கறது பேர் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுற விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. த பக் இஸ் ஃபிக்ஸ்டு, இந்த பக் வந்து ஃபிக்ஸ்டுனா பிழை வந்து சரி பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபிக்ஸ்டு தட் அப்படின்னா நான் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று பைப் எதனா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லணும்னா ஐ ஃபிக்ஸ்டு தட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கீங்க, உங்களை வந்து ஒரு ஒரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு எரர் இருக்குது, அந்த எரரை வந்து சரி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயும் வந்து ஐ ஃபிக்ஸ்டு தட், நான் அது வந்து சரி பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த சொல்கிற இடத்த வச்சு அந்த இடம் மாறும், அர்த்தம் வந்து மாறும். ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு ஏ புரோக்கன் பைப் அப்படின்னா நான் வந்து இந்த உடஞ்சி போன பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு ஏ புரோக்கன் பைப் அண்டர் த சிங்க், அதாவது நீர்த்தொட்டிக்கு கீழே இருந்த பைப்பை நான் வந்து சரி பண்ணிட்டேன். ஐ ஃபிக்ஸ்டு ஏ புரோக்கன் பைப் அண்டர் த சிங்க் அப்படின்னு சொல்லலாம். டுடே ஐ வில் ஃபிக்ஸ் த ஃபென்ஸ், அது பார்த்திங்கன்னா வேலியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஃபிக்ஸ் த ஃபென்ஸ்னா ஃபென்ஸ் FENCE ஃபென்ஸ்னா வேலின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ ஐ வில் ஃபிக்ஸ் த ஃபென்ஸ்னா நான் வந்து வேலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதே இது தான், ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு த இஷ்யூ அப்படின்ட்டோன்னா இஷ்யூன்றது ப்ராப்ளம். ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு த இஷ்யூனா நான் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ வந்து ஃபிக்ஸ்டு த ஃபென்ஸ்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது, இல்லை ஃபிக்ஸ்டு த பைப்புனா அந்த பைப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம். அதே வேர்டை நம்ம இங்கே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஐ வில் ஃபிக்ஸ் த இஷ்யூ அப்படின்னு அந்த இஷ்யூ சொன்னோம்னா அதை வந்து சால்வ் பண்ணிட்டேன், சரி பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு த எரர், நான் வந்து அந்த எரரை சரி பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு த ப்ராப்ளம், நான் வந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு த பைப்புனா பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஃபிக்ஸ் இட் சூன், நான் வந்து சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐ வில் ஃபிக்ஸ் இட் சூன், இது வந்து நான் வந்து வந்து அதை சீக்கிரமாக வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஃபிக்ஸ் த இஷ்யூ சூன், நான் வந்து அந்த இஷ்யூவை வந்து சீக்கிரமாக நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஐ வில் ஃபிக்ஸ் த இஷ்யூ சூன், நான் சரி பண்ணுறேன், சீக்கிரமாக வந்து நான் வந்து சரி பண்ணுறேன். ஐ வில் ட்ரை டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அதை வந்து ப்ராப்ளத்தை. நான் அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். த பக் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, இந்த பக் வந்து சரி பண்ணப்பட்டுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிழை வந்திருந்ததுலேயே இப்போ ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வந்துட்டு இருந்தது, நான் வந்து அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னா த பக் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, இந்த பிழை வந்து சரி பண்ணியாச்சு. த பக் ஹேஸ் பீன் கரெக்டடு, கரெக்டடு ஃபிக்ஸ்டு, கரெக்டடு சால்வ்டு. அந்த என்னெல்லாம் வந்து சரி பண்ணிட்டோமோ, தமிழில் வந்து நான் சரி பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், பண்ணிட்டேன், கிளியராக ஆக்கிட்டேன் அப்படின்லாம் நம்ம நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து த பக் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, த பக் ஹேஸ் பீன் கரெக்டடு, த பக் ஹேஸ் பீன் சால்வ்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேர்டு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ எது வேணுமோ நம்ம அந்த இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த பக் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, சரி பண்ணியாச்சு. த பக் ஹேஸ் பீன் கரெக்டட், அந்த பிழையை வந்து சரி பண்ணியாச்சு. இந்த பக்குக்கு பதிலாக நீங்கள் எரர் கூட யூஸ் பண்ணலாம், அது எரர் தான் அது. ஸோ த பக் த எரர் ஹேஸ் பீன் கரெக்டட், த பக் த எரர் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த எரரையும் நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் சூன். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. Everything will be all right. சரி பண்ணப்படும், சரியாயிடும். Everything will be all right. எல்லாம் சரியாயிடும். Soon, சீக்கிரமாக. ஸோ சீக்கிரமாக, சூன்னா சீக்கிரம். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் சூன் சொல்லும் போது, டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் சூன் அப்படின்னா கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம். சூன், இதை வந்து சூனை முன்னாடி போட்டோம் சொல்லிக்கலாம். சூன் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட், சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். சூன் வந்து வார்த்தையை லாஸ்ட்டில் சொன்னாலும் சொல்லிக்கலாம், ஃப்ரெண்டில் சொன்னாலும் சொல்லிக்கலாம். சூன் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட், எல்லாமே சீக்கிரமாக வந்து சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹோப், நான் நம்புகிறேன், திஸ் பக் வில் பி சால்வ்டு, அதாவது என்னென்னா
நான் நம்புகிறேன் இந்த பிழை வந்து சீக்கிரமாக சரியாயிடும்னு. திஸ் பக் வில் பி சால்வ்டு, சீக்கிரமாக சரியாயிடும்னு நான் நம்புகிறேன். த ஐ ஹோப், நான் நம்புகிறேன் த பக் வில் பி சால்வ்டு, சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ த பக் வில் பி சால்வ்டு சூன் அப்படின்னு போட்டோம்னா சீக்கிரம் த பக் வில் பி சால்வ்டு, இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம். ஹோப் திஸ் பக் வில் பி சால்வ்டு சூன், ஐ ஹோப் திஸ் பக் வில் பி சால்வ்டு சூன், அந்த சூன் நம்ம சீக்கிரமாக போட்டுக்கிறோம். த பக் வில் பி சால்வ்டு வித் த நெக்ஸ்ட் அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், த நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்வாங்க. த நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, மேம்படுத்தும் போது அடுத்த வாட்டி அதை ஒரு புதுசாக, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் கூட அதை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க கேள்விம்னா, அதுமாரி அப்டேட்டுன்னு சொல்லலாம் நம்ம. என்னென்னா அப்கிரேட் பண்ணுறது வந்து மேம்படுத்துறது. அப்டேட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பழைய விஷயமா இருக்கும், அதில் ஒரு சின்ன எதனா ஒன்று புகுத்தணும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படின்றதுல தமிழில் மெருகேற்றுறது, அது பேர் வந்து அப்டேட். திருப்பி வந்து நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிறது, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம அதை கொண்டு போகிறது. ஸோ அது வந்து அப்டேட். ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை வந்து அப்கிரேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ரெண்டும் பார்த்திங்கன்னா அதை அப்கிரேட் மேம்படுத்தி அதை புதுசாக வந்து ஏதாவது வேணும்னா நம்மள ஆட் பண்ணுறது. ஒரு விஷயம், ஒரு ஒரு ஃபெசிலிட்டிஸ், இப்போ ஒரு ஆப்பே இருக்குது, ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்போது அப்டேட் கொடுன்னு கேட்கும் பார்த்தீங்களா, உங்களோட ஆப்ஸில் அதுமாதிரி தான். அப்டேட் கொடு அப்படின்னா அப்டேட் பண்ணுறது என்னென்னா, அதில் வந்து புதுசாக நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்து இல்லை, இருக்கிற ஆப்ஷன் வந்து இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எதனா வந்து அதில் சேர்த்துருக்கலாம். ஸோ ஒரு பட்டனை இதை ஆட் பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு ஃபெசிலிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது பேர் வந்து அப்டேட், அடுத்த மேம்படுது. அப்போ த பக் வில் பி சால்வ்டு, த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் வித் த நெக்ஸ்ட் அப்டேட், அடுத்த அப்டேட்டில் இந்த பிரச்சனை சரியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை, சரியாக ஒர்க் ஆகும்போது ஒரு பட்டனை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு பேங்க் லிங்க்குக்கு போக மாட்டுது அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ வந்து அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, த பக் வில் பி சால்வ்டு வித் த நெக்ஸ்ட் அப்டேட், அந்த அப்டேட்டில் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா நாங்கள் அதை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இதை இன்னொரு தடவை பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை பார்த்துக்கங்க. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை பார்த்துக்கங்க. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் கேட், இந்த கேட்டை வந்து இந்த பூனையை வந்து பார்த்துக்கங்க. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் கேட். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் டாக், இந்த நாயை வந்து பார்த்துக்கங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் இட், இதை வந்து பார்த்துக்கங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் இட், இதை வந்து பார்த்துக்கங்க. இதை வந்து லுக் ஆஃப்டர், டேக் கேர், அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ரெண்டுத்துக்கு சேம் மீனிங்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் திஸ்னாலும் பார்த்துக்கங்கன்னு அர்த்தம், லுக் ஆஃப்டர்னாலும் பார்த்துக்கிறது. ஸோ ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் இட், இதை பார்த்துக்கங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் திஸ் டாக், இந்த டாகை வந்து பார்த்துக்கங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மை கார், என்னோட காரை வந்து பார்த்துக்கங்க. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் மை கார், என்னோட காரை வந்து பார்த்துக்கங்க. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, பார்த்துக்கங்க, சரி பண்ணுறதுக்காக சொல்கிறது. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் மேட்டர், இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படி சொல்லணும். ப்ளீஸ் லுக் இன் டு த மேட்டர், ப்ளீஸ் லுக் இன் டு த மேட்டர், இந்த விஷயத்தை அதே தான் வந்து லுக் இன் டு திஸ் மேட்டர், இல்லைனா ப்ளீஸ் லுக் இன் டு த மேட்டர், டு த மேட்டர், இந்த விஷயத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் ப்ராப்ளம், இந்த விஷயத்தை பார்த்துக்கங்க அப்படின்னா கவனிச்சுக்கங்க. இந்த விஷயத்தில் ஏதோ சரியா ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஸோ வந்து கொஞ்சம் அதை வந்து பார்த்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்றது. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இஷ்யூ, இந்த இஷ்யூ வந்து கவனிச்சுக்கங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு இன்னொரு வேர்டு வந்து இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதில் என்ன எது என்ன இஷ்யூ இருக்கோ கொஞ்சம் கவனித்து சரி பண்ணுங்கள். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இஷ்யூ. ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இம்மிடியட்லி, இதை வந்து உடனே பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. ஸோ வந்து ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் இம்மிடியட்லி, இதை உடனே பாருங்கள். ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் பக், இந்த பிழையை வந்து உடனே வந்து பாருங்கள், முடிஞ்சு சரி பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் பக், இந்த பக், இந்த பிழையை வந்து பார்த்துக்கோங்க. பக்குக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, மூட்டை பூச்சின்னு ஒரு மீனிங் இருக்குது, பிழைன்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பிழை. ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் பக், இந்த பிழையை வந்து பார்த்துக்கோங்க. இட் சீம்ஸ் லைக் ஏ பக், இது வந்து ஒரு பிழை மாதிரி தெரியுது, ஏன்னா வந்து சரியாக வரல, கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக வருது. ஸோ இட் சீம்ஸ் லைக் ஏ பக், இது வந்து ஒரு பிழை மாதிரி இருக்குது. இட் சீம்ஸ் லைக் ஏ பக் டு மீ, எனக்கு வந்து இது ஒரு பிழை மாதிரி இருக்குது, ஏன்னா இவ்வளோ வந்து டோட்டல் வராது. இப்போ ஒரு கால்குலேஷனே போடுறீங்க, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் போடுறீங்க, உங்களுக்கு வந்து அது டேலி ஆகாமல் ஏதோ ஒரு உங்களுக்கு பிழை மாதிரி தோணுது அது, ஏன்னா கால்குலேஷனும் செட் மேட்ச் ஆகாத மாதிரி. ஸோ இட் சீம்ஸ் லைக் ஏ பக், எனக்கு அது வந்து பிழை மாதிரி தெரியுது அப்படி சொல்லலாம். த பக் இஸ் ஃபிக்ஸ்டு, இந்த பக் வந்து பிழை வந்து சரி பண்ணியாச்சு. ஸோ அந்த இது வந்து டேலி ஆகாமல் இருந்தது இல்லையா, அந்த பக் இஸ் ஃபிக்ஸ்டு, உங்களுக்கு அது வந்து சரி பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபிக்ஸ்டு தட், நான் சரி பண்ணிட்டேன். ஐ ஃபிக்ஸ்டு தட், அதை முடிச்சிட்டேன், சரி பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஃபிக்ஸ்டு ஏ ப்ரோக்கன் பைப், நான் உடஞ்ச பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஹாவ் ஃபிக்ஸ்டு ஏ ப்ரோக்கன் பைப் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ரெண்டு ஜாயின் பண்ணுற இந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பேர் ஃபிக்ஸ்டு. இன்னொன்று வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த ஃபிக்ஸ்டுன்றது அதிகமாக வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கெலாம் வந்து ஃபிக்ஸ்டு ஐயா ஃபிக்ஸ்டு த எரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த எரர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு மேக்ஸிமம் அந்த சாஃப்ட்வேர் லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது அந்த அந்த இது ஃபிக்ஸ்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்ளத்தை இப்போது ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதை சரி பண்ணுறதுக்கு வந்து இதை சொல்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் ஃபிக்ஸ்டு த பக், நான் வந்து அந்த பக்கை வந்து சரி பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஐ ஹாவ் ஃபிக்ஸ்டு ஏ ப்ரோக்கன் பைப், ஏன்னா அந்த உடஞ்ச பைப்பை வந்து சரி பண்ணியாச்சு. அண்டர் த சிங்க், சிங்க்கு கீழே இருந்த பைப்பை வந்து சரி பண்ணியாச்சு. ஐ ஹாவ் ஃபிக்ஸ்டு ஏ ப்ரோக்கன் பைப் அண்டர் த சிங்க், சிங்க்குக்கு கீழே இருந்த நீர் தொட்டிக்கு கீழே இருந்த பைப்பை வந்து சரி பண்ணியாச்சு. டுடே ஐ வில் ஃபிக்ஸ் த ஃபென்ஸ், நான் வந்து வேலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது காம்பவுண்டுக்கு அந்த வேலி இல்லாமல் இருந்தது. ஸோ ஐ வில் ஃபிக்ஸ் த ஃபென்ஸ், நான் அந்த வேலி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த இஷ்யூ, என்ன வந்து இதை பார்த்திங்கன்னா அது வந்து ஃபென்ஸ், நம்ம வேலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த இஷ்யூ, இந்த இஷ்யூ வந்து நான் சரி பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த இஷ்யூ. ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த எரர், இந்த வந்து இஷ்யூ, எரர், பக்கு, ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய வேர்டு இருக்குது ஒரு பிழைக்கு, ஒரு ப்ராப்ளத்துக்கு. ஸோ ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த எரர், இந்த எரரை வந்து நான் சரி பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், இப்போ நான் வந்து பவர் வராமல் இருந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிட்டேன். பவரே வராமல் இருந்தது இல்லையா, அதை வந்து நான் சரி பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், நான் வந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டேன். ஐ வில் ஃபிக்ஸ் இட் சூன், நான் சீக்கிரமாக சரி பண்ணிடுறேன், ஏன்னா அதை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐ வில் ஃபிக்ஸ் இட் சூன், நான் சீக்கிரமாக அது சரி பண்ணிடுவேன். ஐ வில் ஃபிக்ஸ் த இஷ்யூ சூன், நான் வந்து அந்த இஷ்யூ வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடுவேன். ஐ வில் ட்ரை டு ஃபிக்ஸ், நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐ வில் ட்ரை டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். த பக் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, இந்த பக் வந்து சரி பண்ணப்பட்டுடுச்சு. ஸோ ஒன்றுங்களுமே உங்களுக்கு அந்த பிழை மெசேஜ் வராது. ஸோ த பக் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, சரி பண்ணியாச்சு. த பக் ஹேஸ் பீன் கரெக்டட், சரி பண்ணியாச்சு. அந்த பிழையை வந்து சரி பண்ணியாச்சு, நீங்கள் சொன்ன பிழையை வந்து சரி பண்ணியாச்சு. ஸோ வந்து அந்த பிழையை வந்து இனிமேல் திருப்பி வராது. த பக் ஹேஸ் பீன் கரெக்டட், சரி பண்ணியாச்சு. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட், எல்லாம் சரியாயிடும். எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட் சூன், சீக்கிரமாக. ஸோ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட் சூன், சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும். சூன் எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட், எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், கவலையப்படாதீங்க. ஐ ஹோப், நான் நம்புகிறேன், திஸ் பக் வில் பி சால்வ்டு, நான் நம்புகிறேன் இந்த பிழை வந்து சீக்கிரமாக சரியாயிடும். திஸ் பக் வில் பி சால்வ்டு, வில் பி சால்வ்னா சரியா பண் எது எதிர் இதில் எதிர்காலத்தில் சரி பண்ணப்படும். ஸோ திஸ் பக் வில் பி சால்வ்டு சூன், சீக்கிரமாக சரியாயிடும். The bug will be solved with the next update. அடுத்த மேம்படுத்தும் போது இது வந்து சரியாயிடும். த பக் வில் பி சால்வ் வித் அன் நெக்ஸ்ட் அப்டேட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா த பக் வில் பி சால்வ் வித் அன் நெக்ஸ்ட் அப்டேட், அடுத்த அப்டேட் மேம்படுத்துறதப்போ இந்த பிழை வந்து சரியாயிடும், இனிமேல் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஸோ வந்து இது எப்போ சரியாகும்னா வித் த நெக்ஸ்ட் அப்டேட், அடுத்த அப்டேட்டில் சரியாயிடும். வித் த நெக்ஸ்ட் அப்டேட், அடுத்த மேம்படுத்தும் போது சரியாயிடும். த பக் வில் பி சால்வ்ட் வித் த நெக்ஸ்ட் அப்டேட், இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணோம். என்ன நேயர்களே, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை தரும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வரப்போகிற கிளாஸ்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நடந்திருக்க கிளாஸ்களையும் பாருங்கள், வீடியோஸை, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.